ஐலோத்தரத்தன் எங்களை கைட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இந்த இவர் கத்தரிக்காய் காய்ச்சி இது பாருங்கள், மிளகா இல்லை, இது வந்து மிளகுன்னு சொல்லுவாங்க. இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் பெரிய ஒரு ரூம் ஒன்று இருக்குது, அதுக்கெலாம் என்டர் ஆகி நிற்கிறேன். லைட்கள் கூட பார்த்தனாக்கி ஒரு டிம்மான இப்போதான் நான் பார்க்குறேன். இது வந்து பழைய காலத்து ஒரு அவன் உண்டாம் அவன் காங்கிவா. ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறே வந்து நாவலப்பிட்டியில் ஒரு பங்களா ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டு போகணும்னு வந்திருக்கிறோம். இன்னும் போட் போட்டிக்கிறாங்க, அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் உள்ளுக்கு நுழையலைன்ட்டு போட் போட்டிக்கிறாங்க. இப்போ நாங்கள் அனுமதி ஒன்று கேட்டு வந்திருக்கிறோம், உள்ளு குத்திக்கிறாங்க. வாங்க முழுமையாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இங்காலையும் ஒரு வழி வச்சுக்கிறாங்க ஷார்ட்கட் உண்டு, அதாவது பங்களாவுக்கு போகிறதுக்கு. இதால் போய்த்து போகும் மேலும் நாம் சுற்றி ஏப்போம். இந்த ரோட்டால் வந்தேன்னு சொன்னால் வாகனங்கள் வரையிலும் அது நடந்து போகிறதுக்கு மாதிரி தான் அந்த பாதையை வச்சுக்கிறாங்க. இது வந்து வாகனங்கள் போயிட்டு வர்றதுக்கு மாதிரி செஞ்சு வச்சுக்கிறாங்க இந்த பாதையை. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு பழமை வாய்ந்த பங்களா ஒன்று தான் இது. இதில் இப்போ ஓனர்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவிலும் இங்கிலாந்து இங்கிலாண்டுலேயும் ஆஸ்திரேலியாவிலும் வைக்கிறாங்களாம். அதோட இங்கே வந்து வேலை செய்கிறவங்க இந்த பங்களாவை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர்தான் எங்களை கைட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு இந்த இவர். இப்போ அந்த பங்களாவை வந்து வெட்டிங் ஹாலுக்கும் பாய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. என்னமாலும் விசேஷங்கள் அதுக்கும் கூட இவங்க வந்து ரெண்ட்டு கொடுக்குறாங்க. வெட்டிங் ஒரு ஒரு வெட்டிங்க்கு வந்து 35,000 ரூபாய் மாதிரி வர விடுறாங்க. முழுமையாக பங்களாவை ஃபுல்லாக பார்ப்போம். அடுத்தவது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பங்களா கிட்டேருந்து வியூஸ் சும்மா பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்குறீங்க தானே, பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வேறு எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் ஒன்று தந்திருக்கிறாரு பங்களாவை பார்த்துட்டு போகிறதுக்காக வேண்டி. ஏன்னு சொன்னால் ஓனர்ஸும் இல்லை, அவங்க அனுமதி கேட்டுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் இல்லாமல் இவங்க இப்போ கண்காணித்து கொண்டு இருக்கக்கூடியவங்க எங்களுக்காக பெரிய ஒரு சப்போர்ட் ஒன்று தந்திருக்கிறாரு இந்த பங்களாவை பார்த்துக்கொள்ற, அதாவது பார்க்குறதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்குறதுதான் நீங்கள் எனக்கு தரக்கூடிய பெரிய ஒரு சப்போர்ட். இவரும் தான் இப்போ இந்த பங்களாவை கவனிச்சு கொண்டிருக்கிறாங்க. இவரும் இவரும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பங்களா. வாங்க நாங்கள் வெளியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக உள்ளே போய்த்து பார்ப்போம். அடுத்தது வியூஸ் எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுண்டு.
இந்த ஏரியாவெல்லாம் ஃபுல்லாக பங்களாக்கு சேர்ந்த இடங்கள் தான். கண்டு கல்யாணத்தை எடுக்க இங்க வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபெஸ்ட்டுக்கு பங்களாவில் நாங்கள் வெளியில் பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கப்புறவே உள்ளூர் போய்த்து பார்ப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது இங்கே மரக்கறிகள் கூட நாட்டிக்கிறாங்க பாருங்கள். கத்தரிக்காய் காய்ச்சியும் இருக்குது. மரக்கறிகள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளிகள் எல்லாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கோவா, எல்லாம் கோவா பாருங்க. கத்தரிக்காய் காய்ச்சி இது பாருங்க, மசாலா பார்க்கறதுக்கே அழகா இருக்குது, கண் குளிர்ச்சியாக இருக்குது. பாருங்க அங்கே போஞ்சி வேற நாட்டிக்கிறாங்க. போஞ்சிக்கா காய்ச்சியும் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காய் விளங்குது உங்களுக்கு பாருங்க. பெரிய ஒரு ரிஸ்க் ஒன்று எடுத்து தான் நாங்களும் வந்திருக்கிறோம் மீனுக்கும். நீங்களும் பாருங்கள், வர முடியுமானவர் அனுமதி எடுத்து வந்து பார்த்துட்டு போயிடும். அதோடு இங்கே வெட்டிங் நடக்கிற விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன். இங்கே நாய் ரெண்டு இருக்கிறத பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உள்ளுக்கு வாரத்துக்கு. இது வந்து கடிக்காதாம் சும்மா இவங்களோட இருக்கக்கூடிய ஒரு ரைட், இவர் நம்பர் தாராதாம். அந்த நம்பரை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், இந்த வீடியோவில் கீழே பக்கத்தில் தாரேன். கட்டாயமாக அந்த நம்பரை கண்டக்ட் பண்ணி பேசிட்டு எந்த நாள் வாரன்னு பேசி அதுக்கு பின்னால் இவரை கண்டக்ட் பண்ணிகிட்டே வாங்க இன்ஷா அல்லாஹ். இது நைமிரிஸ் மூட்டை கொச்சிக்கான்னு சொல்கிறேன், எல்லாமே நாட்டிக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பங்களா அங்காலே போமே, என்ட்ரன்ஸ் ஆலே முன்னாலே போமே. எல்லாம் ஃபுல்லா இந்த பங்களா ஏரியா தானே, இந்த மூங்கில் பார்த்து 52 ஏக்கரா ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் இது வந்து 52 ஏக்கராம் இந்த பங்களா. ஒரு வீடியோவில் 52 ஏக்கரை கவர் பண்ணேலா. இந்த பாருங்க இஞ்சி நாட்டிக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடியவங்க வந்து, அதாவது பராமரித்து கொண்டு இருக்கக்கூடியவங்க வந்து எல்லாத்தையுமே நாட்டி பராமரித்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்களோட நம்பரை தான் நான் தாரேன், கட்டாயமாக வரக்கூடியவங்க கண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. இந்த மெங்குஸ் பழம் கூட இருக்குது, மெங்குஸ் காய் தான் இருக்குது. வந்தால் இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு போயிடலும். இது தான் ஃப்ரெண்ட்ஸ் மெங்குஸ். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள், இந்த மிளகுன்னு சொல்கிறேன், மிளகா இல்லை இது வந்து மிளகுன்னு சொல்லுவாங்க. மிளகா காய்ச்சிருக்குது. அதோடு இந்த பட் வாழைமரம் நாட்டிக்கிறாங்க பாருங்கள். இது மஷா அல்லாண்டு காய் போட்டிருக்குது பாருங்கள், குலை போட்டிருக்குது. இது வந்து பெரிய வாழைமரம் தான், இது பட் அல்ல, இது பெருசு, இது பட். ஐம்பத்தி ரெண்டு ஏக்கரை மொத்தம் நீங்கள் ரெண்டு பேர் மட்டுமா பார்க்குறீங்க? நாங்கள் ரெண்டு பேரும் பேர் பேர் இருக்கு தம்பி. ஆ சரி சரியா.
ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 52 ஏக்கர். இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லை, இன்னும் ஆக்களிக்கிறாங்களாம் இதை பராமரிக்கிறதுக்கு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் வந்திருக்கிறேன், வீடியோ எடுக்கிறது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறேன். இன்றைக்கி எல்லோரும் லீவாம். அதோடு இன்றைக்கி பங்களாவில் உடையக்காரங்களும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை வெளியில் போயிட்டுக்கிறாங்களாம். இவங்க தான் எங்களுக்கு அனுமதி தந்தாங்க, இவங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு வந்தா. சரி, வாஷ்ரூம் வாஷ்ரூம் எத்துள்ளது ஞாபகத்தது. உள்ளுக்காலையும் போகையிலும் வெளியால் பேத்தும் பார்க்கையிலும் வாஷ்ரூமு. நாங்கள் உள்ளுக்கால மெயின் என்ட்ரன்ஸால் பேத்து ஃபுல்லாக பார்ப்போம். இது வந்து கொரோனா டைம், ஏற்கனவே இந்த இதில் போட்டிக்கிறாங்க. அதாவது உள்ளுக்கு வரும்போது கையெல்லாம் கழுவிட்டு வரதுக்கு மாதிரி மாஸ்க் போட்டு கையை கழுவிட்டு வரதுக்கு தான் இதை போட்டிங்கிறாங்க இந்த அவதானையை. இப்போ வாராக்கள் இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையுமே அவரோட பேசி ஒரு முடிவோடையே வந்துட்டு போகலும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே உள்ளு போம். இப்போ நாங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் கிட்ட தான் இருக்கிறோம். வாங்க அப்படியே நாங்கள் உள்ளு போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நாங்கள் உள்ள குழந்தைக்கிறோம் மெயின் என்ட்ரன்ஸால். நாங்கள் எல்லாத்தையுமே பார்ப்போம், பெக் கேமரா எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். போட்டிக்கக்கூடிய பல்பு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பழமை வாய்ந்த பங்களாவாக இருந்தாலும் புதிய ஆஃபர்னுங்களாக பல்ப் எல்லாமே புதுசாக தான் இருக்குது பாருங்க. இதெல்லாம் இது பழைய சாமான் இருந்தாலும் இதெல்லாம் அப்படியே உள்ள போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பங்களாவை ஆண்டவர்களாக எரிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இந்த மெப்பும் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மெப்பில் எல்லாமே அழிஞ்சிருக்குது, சரியாக கிளியராக விளங்குதில்லை, ஓரளவு விளங்குது பாருங்க. இது பழைய ஒரு மெப் ஒன்று தான். இது வந்து வெள்ளக்காரர்கள் பாவிச்சதா இதெல்லாம் வந்து வெள்ளக்காரர்கள் பாவிச்ச சாமான்களாம். இங்க வந்து வெள்ளக்காரர்கள், அதாவது இப்ப இதுக்கு சொந்தக்காரர்கள் வெள்ளக்காரர்கள் தான். இப்ப செங்கல் தான் இருக்கு. இப்போ எங்களோட சிங்கள சகோதரர்கள் தீக்கிதாம் இது, ஆனால் வெள்ளக்காரர்கள் தான் இதுக்கும் கூட சொந்தக்காரர்கள் ஆகிக்கிறாங்களா. சரியா, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பாத்ரூம். இதெல்லாம் பாய்ச்சி மிச்ச காலம் போல விளங்குது, பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்குது. இந்த பாருங்க, தூசிகள் எல்லாம் ஊத்தைகள் எல்லாம் இருக்குது. வாஷிங் மிஷின் ஒன்று இருக்குது பாருங்க, இதெல்லாம் புதிய சாமான் தான். இது வந்து பாத்ரூமோட பக்கத்தில் இந்த ரூம் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா இதை துறக்கையில் தான், என்னென்னா இது வந்து பெரிய பெஸ்டர் ரூம் மேம். இது சாவி கூட அவங்கள்ட்ட தான் இருக்குது போல். இன்ஷா அல்லாஹ் நான் திடீர்னு வந்திருக்கிறேன், சரியான ஒரு ஒழுங்கான ஒரு அனுமதி இல்லாமல். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து ஒழுங்கான ஒரு அனுமதியோடு வந்தால் பார்த்துட்டு போகலும். இது ஒரு பழைய ஒரு, அதாவது ட்ராயிங் தான் பாருங்க, ஒரு பழைய ஒரு ட்ராயிங், அந்த காலத்து ட்ராயிங்.
செனர விண்ணாரச்சி. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், பெரிய அதாவது ஓனர் ரூமுக்கு முன்னால் ஆப்போசிட்டாக இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது, இதையும் திறக்கையில் தான், இதையும் வந்து லொக்கில் தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பிறகு இன்னொரு டைம் ஒன்று கிடச்சா அதை நான் எடுத்து போட்டுறேன். நே கரண்ட் போலுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிசிடிவி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. சிசிடிவி இந்த 52 ஏக்கருக்கும் எடுத்த மாதிரி சிசிடிவி அங்கங்கே வச்சிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஒரு பழைய ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று தான். அடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பெரிய ஒரு ரூம் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே என்டர் ஆகி நிற்கிறேன். பாருங்க இந்த ரூமில் இருக்கக்கூடிய ஒரு அலுமாரி. இதெல்லாம் பழசி, வெள்ளக்காரர்கள் பாய்ச்ச சாமான்கள் வச்சுக்கிறாங்க. பாருங்க அதோட இந்த லைட்கள் கூட பார்த்தனே ஒரு டிம்மான லைட் தான். இந்த செட்டி கூட அந்த காலத்தில் பாய்ச்சைத்தானாம் செட்டி. இந்த இந்த டேபிள், இந்த சேர் எல்லாம் அந்த காலத்தில் பாய்ச்சைத்தானாம் இது. அதோட இங்கே இருக்கக்கூடிய இது கூட பழைய காலத்தில் பாய்ச்ச சாமான் தானாம். இந்த கட்டில பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதெல்லாம் இப்போ வந்து பராமரிக்கக்கூடியவங்க, அதாவது பராமரிக்கக்கூடியவங்கனாக இந்த இந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க. எது டிரைவர் கேமரா? இது வந்து டிரைவர் கேமராவாம், டிரைவர் ரூம். பாருங்க பர்ண ரேடியோ ஒன்று வச்சுக்கிறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கன்னனும் கொடுத்துக்கிறாங்க. என்னமாலும் அவசரம் என்னமாலும் ஒன்று வந்தால் ஷூட் பண்ணுறதுக்கு அனுமதி இருக்கிறாங்க இவங்களுக்கு. அதோட ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு லேடி ஒன்று ரூம் உண்டாம், இதுவும் வந்து லொக்கில் இருக்குது. அதோட இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இது வந்து கிச்சன். இதெல்லாம் இப்போ வந்து பாய்ச்சி கொண்டிருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடியவங்க, அதாவது இருக்கக்கூடியவங்கண்டா இங்கே வேலை செய்யக்கூடியவங்க. அதோட ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கிச்சனில் இப்போ தான் நான் பார்க்குறேன். இது வந்து பழைய காலத்து ஒரு அவன் உண்டாம், அவன் பழைய வெள்ளக்காரங்கள் பாய்ச்ச ஒரு அவன். பாருங்க இப்போ இதெல்லாம் நல்லா பெருமதியாக இருக்கும், பழைய காலத்து சாமான்கள் தானே. இது கட்டுக்கு, இது கேஸ் மாதிரி மிக லிப்பா மாதிரி மெயின் தர தலைவரில் காங்கி வடிக்கிறாட்ட பார்த்து மிக கேஸ் தெரியும். இது வந்து இந்த விறகு போட்டு பற்ற வச்சு அதுலேருந்து கேஸ் எடுத்து பாவிக்கிறாங்களா. இது வந்து ஒரு அடுப்புண்டாம், இதில் வந்து மீட்டரும் இருக்குது. பாருங்க இப்போ வந்து இதெல்லாம் யூஸில் இல்லை. இதில் வந்து விறகு போட்டு பற்ற வச்சு மேலால் வார அந்த ஒரு கேஸ் ஒன் மூலமாக தான் இதை பாய்க்கிறாங்களாம். அடுத்து நிலத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அந்த ஏரியாவில் நிலத்தில் வந்து என்னமோ பதிச்சிக்கிறாங்க. சிப்பி என்ன சங்கு சிப்பின்னு சொல்லுவோம், அது பதிச்சு அழகாக செதுச்சு வச்சுக்கிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்கிறேன்னு.
இல்லை குசினியால் போய்த்து வெளியில் போகிறதுக்கும் ஒரு டோர் ஒன்று இருக்குது அங்கால உங்களுக்கு பார்த்துன விளங்குது. அதோட இங்கால போய்த்தாலும் குசினில் இருந்து அப்படியே வெளியில் போகிறதுக்கு கதை ஒன்று இருக்குது பாருங்க. இப்படி போனேன்னு சொன்னால் வெளியில் போயிலும். நம்ம இப்போ என்ட்ரன்ஸால் ஸ்லீப்பரை கழட்டி வச்சு வந்தோம், அங்காலே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து நடு ஹோலில் தான் இருக்கிறோம். வெட்டிங் நடக்கிற வந்து இந்த ரூம்லையாம லுக் பண்ணியிருக்குது இந்த ரூமை. சாவி இல்லையாம மாட்டேன், இல்லாட்டி இருந்திருந்தால் திறந்து காட்டிப்பாங்களாம். இன்ஷால்லா வந்து உங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலும் வெட்டிங் செய்கிறன்ற நோக்கங்கள் இருந்தால் வந்து வெட்டிங் ஹோலையும் பார்த்துட்டு போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பங்களாவில் காட்ட வேண்டிய எல்லாத்தையுமே காட்டிட்டேன். ஓரிரு ரூம்களை மட்டும்தான் காட்டுறதுக்கு, அதாவது பார்க்குறதுக்கு எங்களுக்கு அந்த சான்ஸ் ஒன்று கிடைக்கல. அவங்ககிட்ட சாவியில் இருந்து இந்த அதையும் காட்டிப்பாங்க. கட்டாயமாக இந்த வீடியோவை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தந்து கொண்டே இருங்க. ஜசாகமுல்லா ஃபைரல் ஜசா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வேறு நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிவிட்டு வாராக்கள் கட்டாயமாக ஹரி பையன் பாஸ் ஹரி கண்டு கேட்ட கொள்ள கண்ணோண்ணா ஹரி அவச பையன் பாஸ் ஹரி ஆ ஹரி. காலையில் 7 மணிக்கு முந்து சரி, அல்லது பின்னேரம் ஈவினிங் 5 மணி புறவு சரி, கோல் எடுத்து பேசிட்டு வரையிலும் இவர் நம்பரை இப்போ நான் இந்த தாரேன். கட்டாயமாக இவர் தொடர்பு கொண்டு வாங்க. நம்பர் எப்படி? 47 47 47 42 42 366 366. இதான் நம்பர். சமிந்தா, சமிந்தா இவர் பேர் வந்து சமிந்தா. கட்டாயமாக இவரோட தொடர்பு கொண்டு இங்கே வர பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலும் அனுமதி எடுத்துகிட்டே வாங்க. நாங்கள் வந்து திடீர்னு வந்ததுனால வந்து எங்களுக்கு வெட்டிங் ஹாலை வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறோம். வெட்டிங் ஹால் தான் பார்க்குறதுக்கே அழகான இடம் வந்து இதில் வெட்டிங் ஹால் தான் அப்படி இவங்க சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.